Hi, welcome to Jaya's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு சேமியா பாயசம் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து ரோஸ்டட் சேமியா, இந்த கப்ல 1/2 கப் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் வந்து sugar வந்து 1/2 கப்போட கொஞ்சம் கூட எடுத்துர்க்கேன். நம்ம வந்து போடும்போது நமக்கு எவ்வளவு ஸ்வீட் டேஸ்ட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்துட்டு குங்குமப்பூ எடுத்துர்க்கேன், ஒரு 4-5 ஸ்ட்ரிங் எடுத்துர்க்கேன். இது வந்து ஏலக்காய் பொடி பண்ணது. இது வந்து பால் வந்து 2.5 கப் எடுத்துர்க்கேன். இந்த கப்ல 2.5 கப் பால் எடுத்துர்க்கேன். இப்போ தண்ணி பாயில் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதுல வந்துட்டு இது அந்த அதே கப்ல 2 கப் தண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து சேமியா போட்டு போறோம். இதுல சேமியா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல ஊத்த போறோம். சேமியா வெந்துருச்சு, நம்ம இந்த டைம்ல வந்து பால் எடுத்து வச்சிருக்க பால் ஊத்திடலாம். பாதி சேமியா பாதிக்கு கொஞ்சம் வெந்திருந்துச்சு, கொஞ்சம் கூட பாதி விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வெந்திருந்துச்சு. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த டைம்ல இந்த கொஞ்சம் பால் சூடா இருக்கிற பால் எடுத்து நம்ம இந்த இதுல ஊத்த போறோம். சாஃப்ரான் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல போட்டோம்னா கொஞ்சம் இந்த கலர் சீக்கிரமா மாறும். இப்போ வந்து நம்ம இதுல சுகரும் ஏலக்காயும் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து மொத்தமா ஆட் பண்ணிடாம தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த சாஃப்ரான் மில்க் உள்ள ஊத்த போறேன். அது டைம் ஆக ஆக அந்த கலர் கொஞ்சம் மாறிட்டே வரும். நல்லா அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இந்த சாஃப்ரான் ஊத்தி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து பட்டர் நான் உங்களுக்கு இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல சொல்லல. நான் வந்து பட்டர் இதுல அப்படியே ஆட் பண்ணிடுவேன். பட்டர் ஆட் பண்ணோன்னா அது சூட்லயே நல்லா கரைஞ்சிரும். நெய் பதிலாக இதை ஆட் பண்றேன். அது மாதிரி முந்திரி இந்த திராட்சை எல்லாம் நீங்க வறுத்து போடுறதுனா போடலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்றதுல நான் போட மாட்டேன். யூஸ்வலா இந்த பால் பாயசமா அந்த சேமியா ஜவர்சி எல்லாம் பண்றதுலாம் போடுவேன். இதுல மோஸ்ட்லி நான் போட மாட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்க வந்து இதுல போட்டுக்கலாம். இது வந்து பட்டர் ஆட் பண்றேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு கம்மி ஆக ஆக ஆறும்போது அந்த என்ன ஆகும்னா அந்த கலர் மாதிரி நல்ல அந்த கோல்டன் கலராக வந்துடும். இது நம்ம இது குங்குமப்பூ போட்டிருக்கிறதுனால. சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.